நாமக்கலை அடுத்த லத்துவாடியில் உள்ள தமிழ்நாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வளாகத்தில் பால் குளிரூட்டும் நிலையத்தை அமைச்சர் சாமு நாசர் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆவின் நிறுவனத்தில் காலியாக உள்ள 1000 பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் எனவும், கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் புதிதாக ஆவின் கூட்டுறவு ஒன்றியம் அமைக்கப்படும் எனவும் தெரிவித்தார். நியாயமான கோரிக்கை. நிச்சயமாக சம்பந்தமாக மாண்புமிகு தமிழக முதல்வரிடம் எடுத்து அவருடைய நினைவு கொண்டு சென்று வருகின்ற 27ஆம் தேதி வச்சுருக்கிறோம், ஆய்வு கூட்டம் வச்சுருக்கோம். அந்த ஆய்வில் அதை எடுத்து சொல்லுவோம். புதிய ஆள்கள் பணியாளர்கள் தேர்வு ஏதாவது? நிச்சயமாக கடந்த ஆட்சியில் வந்து அதில் முறைகேடுகள் செய்து அதற்குரிய முறைகேடுகளில் பல கோணத்தில் தவறு செய்து கடந்த ஆட்சியில் வந்து ரொம்ப தப்பு பண்ணாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா நிப்பாட்டி வச்சுருவாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் உத்தரவிட்டாங்க, அந்த ரெக்ரூட்மெண்ட்டில் அப்படி நிப்பாட்டி வச்சுட்டோம். ஆனால் புதியதாக ஆட்கள் தேவைப்படுது. அது டாப் லெவலில் சாதாரண டிரைவர் போஸ்ட் வரைக்கும் தேவைப்படுது. அவைகள்லாம் முக்கியமாக டிஎன்பிசிசி மூலம் எடுக்கப்படும் என்று மாண்புமிகு தமிழக முதல்வர் சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் நடைபெறும்.